Hi guys, Nanda AK and welcome to Maskar YouTube channel. So sorry for the delay. In the video, na already rendnaalukku munadi potta kondide. Actually, na oru rendu video eduthu vechirundha, adu vandu delete aayiduchu or technical fault ala. So adanal dhaan vandu paathina video vandu delay aayiduchu. So daivu seindhu idhu oru manippu na kettukuren. And ini nama indha video la edha pathi paaka porrona, oru choice list na eppadi create pannanum, choice list na eppadi irukkanum, adukku nammukku enna enna theva, number refer adha rough a oru choice list eppadi create panni vechikkanum. Ena date iniki vandu paathina nammukku vandu நம்மளுக்கு இன்றைக்கி 23 ஆகிடுச்சு, கூடவே 27 அன்றைக்கி நம்மளுக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஐ மீன் வந்து நம்ம வந்து இனிஷியல் பேமெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்சத்தில் இன்ன வரைக்குமே நிறைய பேர் சாய்ஸ் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ என்னென்ன நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் உங்களுக்கு எப்படி சாய்ஸ் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாய்ஸ் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் தான் இந்த இ புக்லெட். அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2021 அப்படின்னு சொல்லி ஒரு இ புக்லெட் விடுவாங்க. அந்த இ புக்லெட் வந்து அவங்க பேஜில் அஃபிஷியலாக வந்து கிடைக்காது. நம்ம வந்து அது வந்து கூகுளில் ஜஸ்ட் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சதுதான் வந்து போட்டு விடுறேன். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா இதுதான் வந்து நம்ம சாய்ஸ் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுல ஒரு முக்கியமான வந்து ரோலை வந்து இருக்க போது. ஓகேங்களா? ஸோ இதோட இதில் என்னென்ன இருக்குன்றத வந்து இவங்களே வந்து சும்மா அப்படியே ஒரு கண்டென்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தனா இதில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த காலேஜ் கோர் நம்பர் வைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு காலேஜுக்கும் கவுன்சிலிங் கோட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோர் நம்பர் வைஸாக வந்து காலேஜ் ஒரு லிஸ்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காலேஜ் இருக்கோ அதோட சாரி என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அதோட கோடி இப்போ வந்து நம்ம கோர்ஸ் கோடுன்னு ஒன்று இருக்குது. அது நான் டீட்டெயிலாக வந்து பின்னாடி சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கோர்ஸ் கோட் அதோட பிரான்ச் கோட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்புறம் காலேஜ் வீடியோ ஸோ இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் சீட் அதை தான் வந்து நம்ம அடுத்தபட்சமாக பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே தமிழில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எக்ஸஸ் ஃபீ கமிட்மெண்ட், அப்புறம் ஃபீ ஸ்ட்ரக்சர், அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்யூஷேஷன் ஃபார் ரீஃபண்ட். அதாவது ஸோ அது வந்து நான் லாஸ்ட்டாக சொல்ல ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரீஃபண்டுனா என்னன்றது வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ரீஃபண்டுன்னு சொன்னால அது ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இப்போ ரவுண்ட் ஒன்றா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இனிஷியல் பேமெண்ட் 27 ஸ்டார்ட் ஆகுது இல்லை. ஸோ அந்த இனிஷியல் பேமெண்ட் கட்டிட்டோம், நான் கவுன்சிலிங்கு போயிட்டு சாய்ஸ் லிஸ்ட்லாம் கொடுத்துட்டேன், எனக்கு இந்த இது வேணாம்னு வெளில வந்துட்டேன், எனக்கு அந்த காசு நான் கண்ண காசு எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது பேர் தான் வந்து ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ரீஃபண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஸோ இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜஸ்ட் ப்ரிண்ட் அவுட் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்து இல்லை இதை நான் அப்படியே டெம் பார்த்து நான் கைப்பட எழுதி தரேன்னு நினச்சாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை எழுதி நீங்கள் வந்து உங்களோட டிஎஃப்சி சென்டர் இருக்குல்ல அங்கே போயிட்டு நீங்கள் இதை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க அந்த 5000 ரூபாவை உங்கள் அக்கௌண்ட்டில் ரீஃபண்டோ இல்லைனா வந்து கொடுத்துரு கையில் கேஷாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து கவுன்சிலிங் நடந்துட்டு இருந்தது இல்லை. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஆர்டர் படி வந்து அவங்களுக்கு வந்து அந்த இனிஷியல் பேமெண்ட் வந்து கட்ட வேணாம் அப்படின்ற சொல்லிட்டாங்க. பரவாயில்லைங்க, இந்த வாட்டி நல்லா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சம சலுகை ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5 கொடுத்தாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து இப்போ இந்த இனிஷியல் பேமெண்ட் 5000 கட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தரப்போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கட்டின அப்போ கட்டினதை வந்து அவங்களும் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் இப்போ யாருக்கும் வந்து ஃபீஸ் கட்ட தேவைன்னு நினச்சாங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இதை எனக்கு ரீஃபண்ட் வேணும்னா நீங்கள் இந்த லெட்டர் எழுதி உங்கள் டிஎஃப்சி சென்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து தமிழில் இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் போனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இங்கிலீஷில் நம்ம போயிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட்டோட மாடல். ஜஸ்ட் இது வந்து மாடல், இது வந்து தான் அப்படியே வந்து வருமானு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து எப்போ இருந்ததுன்னா நம்ம பேப்பர் மெத்தடில் இருந்தது தெரியுமா, ஆன்லைனில் நடக்காத பட்சத்தில் இது இருந்தது. இப்போ வந்து ஆன்லைனில் வந்து சேஞ்ச் பண்ண பட்சத்தில் வந்து உங்களுக்கு இப்படி இருக்காது. சப்போஸ் இது வரைக்கும் நடந்ததில் ஏதாவது நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ பிக்ஸ் ஏதாவது கிடச்சிதுன்னா நான் இப்போ போடுறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அந்த கவுன்சிலிங்கில் சாய்ஸ் பிள்ளைக்கு வந்து நடத்துவாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா வீடியோ இந்த மாதிரி ஏதாவது கிடச்சா கூட நான் அதை ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, அது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள்.
இருந்ததுன்னா அந்த லாஸ்ட் ஆட் பண்ணி விட்றேன் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் மெயினாக இப்படி தான் வச்சுருக்கணும். ஒரு சாய்ஸ் நம்பர், அதாவது இங்கே வந்து 1, 2, 3 இத்தனாவது சாய்ஸ் தான் என் காலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து சாய்ஸ் நம்பர் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கோடு, இங்கே வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ காலேஜ் கோடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே வந்து காலேஜ் நேம் எதுன்ற அவசியம் கிடையாது. அந்த காலேஜ் நேம் எதுலேயும் ஒரு பிரச்சனை நடக்கும், ஏன்னா ஒரே பேரில் நிறையா காலேஜஸ் இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் சொல்லலான்னா, நம்மளுக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்குல்ல, அதுவே வந்து வேறு மாதிரி இருக்குது. சாய் கிருஷ்ணா டெக்னாலஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, ஸ்ரீ கிருஷ்ணாவும் ஒன்று இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு இதுவும் வந்து யார் என்ன காலேஜ் எடுப்பானே டவுட் வந்து, அதனால நீங்கள் என்ன காலேஜ் எடுக்க போகிறீங்களோ அந்த காலேஜோட கோட் நம்பர் அது வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அந்த கோட் நம்பருக்கு தான் வந்து இவங்களே வந்து லிஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் மேலே அந்த ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சது இந்த கோட் நம்பர் வைஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பிரித்து வச்சுருப்பாங்க, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் காலேஜஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அப்புறம் வந்து கிரிக் அண்டு கிளிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் காலேஜ் மாதிரி ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூன்ட் காலேஜஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் மேக்ஸிமம் இந்த காலேஜ் தான் நிறைய பேரோட காலேஜ் வந்து கவர் ஆகும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன காலேஜ் வந்து தெரியுங்களோ அதோட கவுன்சிலிங் கோட் நம்பர் இருக்கும். அது எப்படி நான் இந்த காலேஜ்னா பேர் போட்டிருக்கோம், வேணால் நீங்கள் கூகுளில் போயிட்டு அதோட அட்ரஸ் மணி கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து கோட் நம்பர். ஸோ இந்த இதுதான் வந்து கோட் நம்பர், என்னால் வந்து அண்டர்லைன் பண்ண முடியல. இங்கே 2360 அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா கோட் நம்பர் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோட் நம்பர். இதே வந்து நீங்கள் இதுவும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் கிடச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏகிரி மெமோரியல் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் நீலமங்கலம் வில்லேஜ் இது கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏ அப்படியே எல்லா ஆர்டராக அப்படியே ஏபிசிடின்னு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அப்படி கூட சர்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரான்ச் கோட். ஸோ இப்போ வந்து பிரான்ச் கோட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் XXX அப்படின்ற ஒரு காலேஜில் வந்து YYY அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த YYY-ன்றது இப்போ நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ECE வந்து எடுக்க போகிறேன். அதோட பிரான்ச் கோடு, அதாவது அதுக்குன்னு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கணும்னா அதுக்கும் வந்து இவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நான் அதான் சொன்னாலே இல்லை, இதில் எல்லாமே இருக்கும்னே. ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்து கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் த காலேஜ் கோர்ஸ், லிஸ்ட் ஆஃப் த கோர்ஸ் கோட் அண்ட் இட்ஸ் பிரான்ச்னு கொடுத்துருவோம். ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏடி, ஆஸ்ட்ரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஆரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஏஇ, அப்புறம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்ட்விச் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. சாண்ட்விச் நான் சாப்பிட்ற சாண்ட்விச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இதை வந்து தனி வீடியோவே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, அது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. எஸ்எஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்சியல் காலேஜ், சாண்ட்விச்ன்றது கிட்டத்தட்ட அதே லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ இது வந்து ஒன்று என்னென்னா நீங்கள் இப்போ கவர்மெண்ட் காலேஜ் எடுத்திங்கன்னா அவங்க சொல்கிற ஃபீஸோடு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட்டுற மாதிரி வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். ஸோ அதான் வந்து ஓகேங்களா. ஸோ அது வந்து நீங்கள் மேக்ஸிமம் யாரும் எடுத்துருக்க மாட்டீங்க, அதனால் வந்து அதை மட்டும் அதை போடும்போது தயவு செஞ்சு பார்த்துப்படுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுக்கிறேன். ஸோ பக்கத்தில் எஸ்எஸ் இல்லை, அப்போ வந்து ஈஸின்னு இருக்கும். எஸ்எஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இஎம்னு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. நான் ஒரு வாட்டி கூட எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்தேன், என்னடா அது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ ஆமாம் எஸ்எஸ் போட்டிருக்குன்றதை பார்த்தேன். ஸோ எஸ்எஸ்ஸும் சாண்ட்விச் போடாமல் இருக்கா, அப்போ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஈசி. ஸோ அப்போ வந்து IEEE-க்கு இஇன்னு இருக்கும், அவ்வளோதான். எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டிங் இன்ஜினியரிங் இஐ, அவ்வளோதாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோட், அதாவது கோர்ஸ் கோட். இது எல்லாத்துக்குமே வச்சுருப்பாங்க பாருங்கள், லிஸ்ட் 3 இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த கோட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, சாய்ஸ் நம்ம தெரிஞ்சு போச்சு, காலேஜ் நம்ம தெரிஞ்சு போச்சு, பிரான்ச் கோட் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ இப்போ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் எழுதணுன்ற மாதிரி, அதாவது ஒரு டிஸ்க்ளைமர் நம்ம போடல யூடியூப்பில் வீடியோ மாதிரி ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. அந்த நோட் என்ன அப்படின்றத நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ காலேஜ் இஸ் த பிரான்ச் ஆஃப் கோட். ஸோ இன்னும் நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இங்கே போட்டிருக்கிறத நான் அப்படியே வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதில் நீங்கள் எதுலேருந்து பார்க்கணும்னா 1, 2, 3 லைனில் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெயினாக விஷயம் தெரியும். அதாவது இப்போ நான் வந்து எனக்கு வந்து இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா,
ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்இசி இருக்குல்ல, அது வந்து எனக்கு வேணும், கன்ஃபார்ம் வேணும். அதில் எனக்கு இசிஇ டிபார்ட்மெண்ட் வந்து தேவை. மேபி உங்களுக்கு என்ன, நான் எக்ஸாம் பார்த்து சொல்கிறேன், எனக்கு தேவை. நான் என்ன பண்ணுறேன்னா அதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்குது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அது வந்து சாய்ஸ் நம்பர் 1 கொடுத்து அந்த காலேஜ் கோடில் வந்து ராஜலட்சுமியோட காலேஜ் கோடை கொடுத்துட்டு அப்புறம் பிரான்ச் கோடு இருக்குல்ல அங்கே வந்து என்னோடய இசிஇயோட பிரான்ச் கோடை வந்து கொடுக்கணும். ஸோ சரி, எனக்கு ராஜலட்சுமியில் சப்போஸ் வந்து எனக்கு இசிஇ கிடைக்கல, அப்போ எனக்கு வந்து இசிஇலனா ஓகே எனக்கு வந்து ட்ரிபிளி கிடைச்சா போதுமே அப்படின்னா அதுக்கடுத்து அப்படியே கீழே ட்ரிபிளின்னு கொடுத்துருங்க. இல்லை எனக்கு இசி தான் வேணும், இல்லை ராஜலட்சுமியில் கிடைக்கலையா, சரி சாய்ராமில் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சாய்ராமில். அப்போ சாய்ராமுக்கு நேராக அந்த சாய்ராம் வந்து எத்தனை இடம், மூணாவது இடத்த நான் வச்சுக்கிறேன். ஸோ தேர்டு பிளேஸில் சாய்ராம் வச்சுக்கிறேன். அப்போ வந்து சாய்ராம் என்ன கோர்ஸ், இசி, அப்போ அதோட பிரான்ச் கோட் போடணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்டு காலேஜாக இருக்கணும். இதுதான் எனக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களே, அதை வந்து ஃபஸ்ட்டில் வைக்கணும். அதுக்கப்புறம் வர்றது, சப்போஸ் எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறது கிடைக்கலன்னா செகண்ட் இருக்கிறது வேணும். சப்போஸ் ஃபஸ்ட்டில் இருக்கிற 2 எனக்கு கிடைக்கலன்னா தேர்ட் இருக்கிறது வேணும். சப்போஸ் எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற 3 கிடைக்கலன்னா ஃபோர்த் இருக்கிறது வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 25 நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். நான் சொல்கிறது மேக்ஸிமம் ஒரு 25-26 வச்சுக்கோங்க. வேறு வேறு பிரான்ச்சில் கொடுங்க, ஒரே பிரான்ச்சை கொடுக்காதீங்க எல்லாத்துக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இசிஇ கொடுக்குறீங்களா ஒரு 10 காலேஜ் கொடுங்க, அப்புறம் மெக்கானிக்கல் கொடுக்குறீங்களா ஒரு 10 காலேஜ். ஸோ அந்த மாதிரி கொடுத்தாலும் கொடுக்கலாம். அது கொடுத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வேஸ்டாக இருக்கும். இல்லை எனக்கு ராஜலட்சுமியில் 3 டிபார்ட்மெண்ட் வேணும், இசிஇ மெக்கானிக்கல் ட்ரிபிள்னா அது கூட நீங்கள் போடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க, உங்களுக்கு அதான் மெயின் ப்ரெஃபரன்ஸ் நான் சொல்கிறது அதுதான். ஸோ இந்த எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த கோட் நம்பரை, இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை ஜஸ்ட் நீங்கள் ஒரு பேப்பரில் செக்ஷன் காலேஜ்க்கு நேமு, அதோட கவுன்சிலிங் கோடு, அதோட பிரான்ச் கோடு அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் டிவிஷனாக போட்டு ஒரு லிஸ்ட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கிறதுக்கு வந்து 2 நாள் வந்து டைம் தருவோம். அந்த 2 நாளில் நம்ம 2 நாளும் முழுசாக எடுத்துருக்காமல் இந்த சாய்ஸில் இங்கே போட்டு கரெக்டாக அது ஆர்டரை வந்து நம்ம, அதாவது நம்ம காலேஜை டக் டக்குன்னு செலக்ட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா செகண்ட் ஆப்ஷன், அடுத்த ஆப்ஷனில் போய்ட்டு அதை வந்து ஆர்டர் பண்ணலாம். இப்போ நான் சொன்னால இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு காலேஜாக இது வேணும், செகண்ட் காலேஜாக வேணுன்றதை நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, 3 டாட் ஆப்ஷன், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி மேலே கீழேயுமா ஸ்க்ரோல் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நடத்தணும். நீங்கள் ஃபஸ்ட்டு 3 ரவுண்ட் இருந்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் தான் உங்களுக்கு பெட்டர் காலேஜ் வந்து தரும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டாப் காலேஜஸ் சென்னை சவுன்ஸ், கோயம்புத்தூர் சவுன்ஸ் போட்டிருக்கோம். அதில் உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிக்குமோ நல்ல காலேஜாக பார்த்து ஒரு 10-15 காலேஜ் எடுத்துக்கோங்க. ஒரு 25 மாதிரி ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல காலேஜஸ் வந்து கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 4th ரவுண்டில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து மேபி நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்து, அதாவது காலேஜில் போய் டைரெக்டாக நீங்கள் சேர்ந்துருங்க. கவுன்சிலிங் வந்து வெயிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் இது உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லலை. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4th ரவுண்டில் வரும்போது கவர்மெண்ட் காலேஜ் தான் வந்து கிடைக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம 4th ரவுண்டில் இருக்கும்போது அப்படியே போயிடலாம், வேறு எதாவது காலேஜஸ் வந்து போயிடலாம். அது மை சாய்ஸ், என்னோட ஒபீனியனில் நான் சொல்கிறேன். ஆனால் நான் டிமோட்டிவேட் பண்ண விரும்பலை. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நாளைக்கு வந்து நம்ம சேனலில் அன்வான் ஃபேக்ட்ஸ் அப்படின்ற ரேங்க் லிஸ்ட்டு, ரேங்க் லிஸ்ட்டில் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. அது வந்து சொன்னால் தான் உங்களுக்கு என்ன, நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்தக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது நாளைக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுவும் வந்து நம்ம கவுன்சிலிங்கு முக்கியமான வீடியோ. இப்போ ரீசெண்டாக நான் போட போகிற எல்லா வீடியோமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங்க்கு ரொம்ப 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 முக்கியமான வீடியோ. லேட்டாக கொஞ்சம் நான் போட்டாலும் சரி கரெக்டான டைமிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பி கேர்ஃபுல் வித் சாய்ஸ் லிஸ்ட். நல்ல சாய்ஸஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்ல காலேஜை அடைங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணுனா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் ஐக்கனை ஆல் ஆன் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். Thank you.